கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து தொடர்ந்து வெளியேறும் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அதாவது 2022 காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து 2783 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்தியாவில் தொழில் செய்வதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை, இந்தியாவில் தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அசாதாரணமான சூழல் நிலவுது, அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவில் கடையை போட மாட்டோம், நாங்கள் கடையை காலி பண்ணிட்டு சைனா போன்ற வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2783 கம்பெனிகள் வெளியே போயிருக்கிறாங்க. இது எதனால் போனாங்க, இதுக்கப்புறம் இதை குறித்து என்ன மாதிரியான தாக்கங்கள் இந்திய பொருளாதாரத்திலும் இந்திய வேலைவாய்ப்பு தளங்கள்லையும் ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஒரு தொழில் தொடங்கி ஆரம்பிக்கணும், தொழிலை முதலீடு பண்ணணும், பணத்தை முதலீடு செஞ்சு தொழிலை ஆரம்பித்து பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடிய மனிதர்களை வேலைக்கு அமர்த்தி தொழிலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எம்என்சி கம்பெனிகள் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றதா பல ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. 2014 காலகட்டத்திலிருந்து 2022 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிகள் கிட்டத்தட்ட 2783 கம்பெனிகள் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்காங்க. அந்த 2783 கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ குறைஞ்சது 100-1000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் அந்த கம்பெனிகளால். இப்போ 2783 கம்பெனினா நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு 100 பேர்னு வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த வேலைவாய்ப்புகளுடைய நம்பர் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அத்தனை லட்சம் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுது. அந்த வேலைவாய்ப்புகள் மூலமாக இந்திய பொருளாதாரம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்து பாதிக்கப்படுது. ஸோ இப்போ இந்த கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிகளும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. அதற்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படி இருக்குது, ஜிஎஸ்டி போன்ற வரி வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அப்ரூவல் பெறுறதா இருக்கட்டும், அரசுகளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறதா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், லேண்டு வாங்கி அதில் கம்பெனியை நிறுவி பில்டிங் கட்டுற முதற்கொண்டு பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து இந்த நல்லிணக்கம், சுமூகமான சூழ்நிலை, வேலைக்கு தேவையான எம்ப்ளாயி வேலை ஆட்களை வந்து கொண்டுட்டு வர்றதுல மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் வந்து ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம நல்லா பார்த்துருப்போம், பெங்களூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப 40% கமிஷன், எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பெறுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து 40% கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கான்ட்ராக்டர்களே வெளியில் வந்து வச்சு அதில் ஒரு கான்ட்ராக்டர் தற்கொலை பண்ணி கூட லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து கூட போனார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலம் 2011 2020 வரைக்கும் உள்ள 21 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஹூண்டாயோடைய கியா தொழிற்சாலை வந்து ஓப்பனாகவே குற்றச்சாட்டு வச்சுட்டு ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் 11 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவுடைய கனவு திட்டமான செமிகண்டக்டர் தொழிற்சாலை வந்து குஜராத்தில் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்பாக அனௌன்ஸ் பண்ணார். இது நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய கனவு திட்டம் அப்படின்லாம் பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க. அந்த திட்டம் யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானை சார்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் இந்தியாவை சார்ந்த வேதாந்தா குழுமத்துக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம், கிட்டத்தட்ட 166,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 166,000 கோடி மதிப்புனா இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பெரிய பங்கு கொடுக்கும், எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை அது உருவாக்கும் அப்படிங்கிறது நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்னையில் கூட ஒரு பெரிய தொழிற்சாலையை வச்சுருக்கிறாங்க. ஐஃபோன் போன்ற முன்னணி மொபைல் நிறுவனங்களுக்கான மின்னணு சாதனங்களை உருவாக்கி கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. வேதாந்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையோடைய உரிமை வந்து வேதாந்தா குழுமத்துக்கு கீழே தான் அது செயல்படுது. அனில் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் அதுக்குரிய
தலைவராக இருக்கிறார். அவர் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான எலக்டரல் ஃபண்டு கொடுத்தவராக சொல்லப்படுது. ஸோ இவங்க இருவருக்கு இடையில தான் 1,66,000 கோடி மதிப்பிலான டீல் வந்து பேசப்பட்டு சைன்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா அந்த டீலை வந்து நாங்கள் கால் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா அந்த தொழிற்சாலை குஜராத்தில் தான் ஆரம்பிக்க போகிறதா இருந்தாங்க, மிகப்பெரிய கனவு திட்டம் சொல்லப்பட்டுச்சு. பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க, அந்த அரசு வந்து எங்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கலை, இந்திய நிறுவனங்களுக்கு நிறைய சலுகைகள், குறிப்பாக வந்து அதானி அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு வந்து மிகப்பெரிய சலுகைகள் கொடுத்துருக்கு, கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டுச்சு, பொதுமக்களாலேயே விமர்சனம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2014 அப்புறம் பார்த்திங்கன்னா 16,00,000 கோடி ரூபாய் வந்து வாராக்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் வந்து குஜராத் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்க. அதில் வந்து அதானி அம்பானி, நீரவ் மோடி, லலித் மோடி, முகுல் சோக்சி போன்ற நபர்கள் எல்லாருமே அதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சமீபத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஸோ ஃபாக்ஸ்கான் நிறுவனம், எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து சரியான சப்சிடிகளும் இன்சென்டிவ்ஸும் வர்றதில்லை, அதனால் இந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த டீலை வந்து கால் ஆஃப் பண்ணுறோம், இந்த 1,66,000 கோடி மதிப்பிலான திட்டம் இதுக்கப்புறம் செயல்படாது, நாங்கள் இந்த திட்டத்தை வந்து ஒன்று தைவானுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அப்படி இல்லைன்னா சைனாவுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2014 2022 வரைக்க கிட்டத்தட்ட 2,783 கம்பெனிகள் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இன்னொரு முக்கிய காரணம் வந்து சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள மத நல்லிணக்கம் இல்லை, ஒருவரை ஒருவர் பிரிவினை ஏற்பட்டிருக்கு, மதத்தினாலும் சாதியினாலும் இனக்குழுக்களாலும் மொழியினாலும் பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இந்த பிரிவினைகளுக்கு அரசாங்கமே துணையாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இருந்தால் தொழில்களை வந்து சுமூகமாக நடத்த முடியாது. ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பல்வேறு மொழிகளை கொண்ட வேலையாட்கள் வேலை செய்வாங்க, பல்வேறு சமூகத்தை கொண்டவர்கள் வேலை செய்வாங்க, பல்வேறு சமயங்களை கொண்டவங்களும் வேலை செய்வாங்க. அங்கே வந்து ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரியான சண்டைகளை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் பிஜேபியினரும் தூண்டி விட்டாங்க அப்படின்னா, பல 100,00,000 கோடிகளை முதலீடாக போட்டு தொழிலை தொடங்கினவன் எப்படி வந்து நம்பிக்கையோடு இருப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படுது. மணிப்பூர் போன்ற கலவரங்கள் மகாராஷ்டிராவிலேயோ, பெங்களூர்லேயோ, குஜராத்திலேயோ, தமிழ்நாட்டிலேயோ நிலவுனா அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அங்கே போட்ட முதலீடுகளுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து மிகப்பெரிய கேள்வியாக எம்என்சி நிறுவனங்கள் மத்தியில் எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பத்திரிகைகளில் பொருளாதார வல்லுநர்கள் வந்து அதை ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. ஸோ இது இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்தியாவுக்கு இது நல்லதல்ல. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு, கிட்டத்தட்ட 1,600,000 பேர் வந்து இந்திய குடியுரிமையை திறந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. நரேந்திர மோடி அவர்கள் 2014 தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த குடியுரிமையை திறந்துட்டு இந்திய குடியுரிமையை நாடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டுக்கு வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னார். ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 30,00,000 பணியிடங்கள், காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,600,000 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 1,600,000 கோடி நாங்கள் கடன் வாங்க போகிறோன்னு ஒரு அறிக்கை வருது. இது எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறது வியப்பாக தான் இருக்குது. 1,600,000 கோடி எதுக்காக, யாருக்காக தள்ளுபடி பண்ணாங்க, இந்த 1,600,000 கோடி கடன் வாங்குறாங்கன்னா அது எதுக்காக, யாருக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. தொடர்ந்து பணக்கார நண்பர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 50 கோடி 60 கோடிக்கு மேலான மக்கள் வறுமைக்கு கீழே தள்ளப்படுறாங்கன்ற அறிக்கையும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் தொழில் செய்கிறதுக்கு அசாதாரணமான சூழல் நிலவுகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனிகள்லாம் ஒன்று ஒன்றா வெளியே போனால் இந்திய இளைஞர்களுடைய நிலைமை எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழும்பி நிற்கிது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.